அதே மாதிரி டான்ஸ் ஒரு டான்ஸ் போட்டாங்க, ஒரு குரூப் வந்து, அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் அதில் வந்து ஒரு ஜோடி மட்டும் பிரிச்சுட்டாங்க, இந்த முனையில் ஒருத்தர் அந்த முனையில் ஒருத்தர் தனியாக ஆடிட்டு இருந்தாங்க. அது மாஸ் ஏதாவது ஆட சொல்லும் போது சரியா ஆடலையா என்னன்னு தெரியல, உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி மாமா ஒரு வெள்ளை பண்டை போட்டு தனியாக ஆடிட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக. சரி, அப்புறம் பார்த்தா வந்து சேர்ந்தாங்க, மறுபடியும் பிரிச்சு விட்டாங்க. முன்னாடி உட்காந்துருக்கும் போது முன்னா படத்தில் வந்து என்ன டான்ஸரானு பார்த்து தானே இருக்கும். ஏன்னா இந்த இதை வந்து நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு போட்டிருக்கோங்க, எப்பயுமே இந்த சாங் வந்து இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக பண்ணிடக்கூடாது, ஃபஸ்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு இம்பேக்டாக இருந்திருக்கும். பட் இந்த படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட்லேயும் கொஞ்சம் இருக்கிற வாய்ப்புகளை வச்சு பயன்படுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் சொல்லிட்டு போன மாதிரி பேசுனதை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிக்கணும். இப்போ என்னென்னா இப்போ தயாரிப்பாளர்களோட நிலைமையை பற்றி ரமேஷ் செல்வன் சொல்லிட்டு போனார், புதுசாக சங்கம் வந்திருக்குன்னாரு. புதுசாக சங்கம் இல்லை, புது நிர்வாகிகள் வந்து பதவி வைத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த நிர்வாகிகள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ உதயகுமார் சார்லாம் வந்து அதிக ஓட்டில் அங்கே ஜெயிச்சவர் அவர் ஈசி வந்தாராம். ஸோ அவர்கிட்ட நிறையா அவரோட அட்வைஸ் படி எல்லாம் நிறையா நடந்துட்டுருக்குது. இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது, அது ஒன்றுன்னா வந்து செயல்படுத்த ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது. ஸோ இன்றைக்கி சூழ்நிலை தயாரிப்பாளர்கள் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா அவன் தான் திரையுலக பிரம்மாங்கிறது, அந்த பிரம்மாக்கள் நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது இப்போ சிரமமாக இருக்குது. கடந்த காலத்துலேருந்து இப்போ சமீபத்தில் 4-5 வருஷமாக பார்த்திங்கன்னா முதல்லலாம் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், யாராவது ஒரு வேலைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி நிலைமையில் எல்லாமே ஓன் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே தாறுமாறாக ஏறி போச்சு, விளம்பரத்துலேருந்து போஸ்டர்லேருந்து எல்லாமே. ஸோ அதெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வர்றதுக்கு டெய்லி மீட்டிங் போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் திரையுலகத்துக்கு ஒரு பொற்காலமாக அமையும். அதே மாதிரி அரசாங்கமும் நிறையா சலுகைகள் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து எல்லாருமே இந்த மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் எல்லாம் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இதுமாரி படங்களை நீங்கள் வந்திருக்கிற இல்லை, உங்கள் குரூப்பில் இப்போ இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எல்லா படங்களும் ரைட்ஸ் வாங்காத இணையதளத்தில் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. 10 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்குது தேட்டரில். அதில் ஏதாவது ஒரு காசை கொடுத்து நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா இது இந்த படக்குழுவில் திரையுலகத்துக்கு நீங்கள் செய்கிற பேர் உதவியாக இருக்கும். இந்த படம் மாபெரும் வெற்றியடை எல்லாம் இல்லை. இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.